வணக்கம் மக்களே, வெல்கம் டு பேப்பர் டிக்கெட். நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தொடர்ந்து பிக் பாஸ் கண்டென்ட் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாளையிலேருந்து தெலுங்கு பிக் பாஸும் வருது, அதோட அப்டேட்ஸும் போயிட்டுருக்கோம். தமிழ் பிக் பாஸோட அப்டேட்டும் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நம்ம போட்ட வீடியோ என்னென்னா, பாண்டிச்சேரியில் நடந்தது மூவி ஷூட்டா பிக் பாஸ் ஷூட்டா அப்படின்னு நம்ம போட்டோம். ரெண்டு விதமான கருத்துமே இருந்தது. அதுவும் பண்ணாங்க பாண்டியராஜ் சாரோட டைரெக்ஷனில், அந்த அதையும் பண்ணாங்க. இங்கே பிக் பாஸ் டீமோட டைரெக்ஷனில் இதையும் பண்ணாங்க. ஆமாம், பிக் பாஸ் ஷூட்டும் பண்ணாங்க அப்படின்ற அப்டேட் தான். ஆனால் அதில் ரெண்டு செட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து பஸ்ஸோட செட்டு, ஒன்று வந்து மார்க்கெட் மாதிரி ஒரு செட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் வச்சு இது படத்துக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அது நான் அவங்க கையில் விட்டுருவோம். இதுவே பிக் பாஸ்க்காக இருந்தால் இந்த செட்டில் என்ன கண்டென்ட் எடுத்திருப்பாங்க? ஒருவேளை இந்த செட்டில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு ஒரு க்ரீன் மேட்டில் தான் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த செட்டு நம்ம செட்டுன்னு சொன்ன பிறகு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இந்த செட்டுக்கு என்ன டைலாக் மேட்ச் ஆகுது? இப்போ மார்க்கெட்டாக இருந்தால் ரெண்டு மூணு டைலாக்ஸ் மேட்ச் ஆகலாம். அதாவது வந்து இந்த மார்க்கெட்டில் நிறைய பழங்கள் இருக்குது, அது எது கசக்கும், எது புளிக்கும், எது இனிக்கும், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆமாம், இங்கே வந்து மாம்பழ வேஷத்தில் இருக்கிறது மிளகாவா, இல்லை மிளகா வேஷத்தில் இருக்கிறது பாவக்காவா? ஸோ எதுன்னு பார்த்து கண்டுபிடிங்க. எதோட குணம் என்ன, அது மக்களின் பார்வை அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்கிறாரா, அப்படி இல்லைன்னா பஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு டைலாக். ஆமாம், இது பிக் பாஸ் பஸ், இதில் ஏறுறது வேணால் உங்கள் கையில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக அவங்களை இறக்க வேண்டிய இடத்துல மக்கள் தான் இறப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பிக் பாஸ் பஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது டைலாக் விடுறாரா, அது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ப்ரோமோவில் இது தான் வந்து வருதா? ஏன்னா இது வரைக்கும் கமல் சாரோட ப்ரோமோ எதுலையுமே வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் செட்டு போட்டு எடுக்க மாட்டாங்க, க்ரீன் மேட்டில் தான் எடுப்பாங்க. இது வேறு செட்டுன்றாங்க, பிக் பஸ்ஸுன்றாங்க, மார்க்கெட்டுன்றாங்க. அவங்க சொல்கிறதுக்கு இந்த டைலாக்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டைலாக்ஸ், இது ரெண்டுத்துக்கும் மார்க்கெட்டுக்கும் பஸ்ஸுக்கும் உங்களுக்கு நிறைய பஞ்ச் லைன்ஸ் வரும், கண்டிப்பாக நீங்கள் என்னோட பயங்கரமாக யோசிச்சுருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் தீம் தீம் தீம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கண்டென்ட் என்ன, தீம் என்ன, அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்றைக்கி ஆக்சுவலி நைட்டு லைவ் வரும். ஸோ நம்ம நைட் லைவில் பிக் பாஸ் தெலுங்கு பற்றி நிறைய அப்டேட் இருக்குது, அதுவும் நம்ம பேசுவோம். நன்றி மக்களே, நன்றி.